BTS in Anbidhi engalukku vanakkam guys. So today enna paaka porren kettingina oru nanbana oru lovera oru friend ah eppadi vena solra mari oru manusha recent ah irundittirukkaru. So kittadatta advice la thodangi and nariya special words ah thodangi போகிற புக்கில் கிஃப்ட்டும் கொடுத்துட்டாரு அண்ட் சில பல வேர்ட்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்காரு. ரீசன்னு சொன்னால் நம்புற மாதிரியாக இருக்குது. பட் அந்த மனுஷன் வந்து ஒரு பிடிஎஸ்ல பண்ணிகிட்ருக்காருன்னா ஸோ அது ரொம்பவே ஸ்பெஷல். பட் அது யாருன்னு கேட்டிங்கன்னா கிம்தாயின் சொல்லலாம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு ஜிக்யூ மேக்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நிறைய இன்டர்வியூவில் வந்து நிறைய விஷயம் சொன்னால் லைக் பார்த்தீங்கன்னா அவர் டாகை பற்றி நிறையா ஃபீல் பண்ணி சொன்னார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் ஷாக்கிங்காக சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் அதை பற்றி ஃபீல் பண்ணுறதாகவும் அண்ட் நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி அவருக்கு என்ன ப்ராப்ளம், அப்படி அவர் என்ன ஃப்ரெண்ட்லியாக பிடிஎஸ் சப்மிட்டர் சொன்னார் தான் இந்த வீடியோ கிளியர் அண்ட் கரெக்டாக அமேசிங்காக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் ஆஸ் யூஷுவல் எப்படி சொன்னேனோ 300 லைக்ஸ் அந்த வீடியோ போடணும்னு சொல்லலாம். அந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ போட்டேன். நாளைக்கு வந்து வீடியோ மேபி லேட்டாகலாம் காலேஜ் போனேன்னா. ஸோ கோச்சிக்காதீங்க, பட் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி அமேசிங் டெய்லி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும், ஹாப்பியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கணும், லைவ் அப்டேட்ஸ் கிடச்சிட்டு இருக்கணும். மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்துங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த மனுஷனை பற்றி நீங்கள் என்ன தாங்க சொல்வீங்க ஒரு வேர்டில், அப்படி அமேசிங்கானா நோ வேர்ட்ஸ் இன்ஃபினிட்டி லவ் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி வார்த்தைகளை மறக்காமல் கொட்டி விடும் கமெண்ட் செக்ஷன். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு 400 லைக்ஸ் ஒரு டார்கெட்டாக வச்சுப்போம். ஏன்னா கிம்தாயின் லவ்வுக்கு 400 லைக்ஸ் தான் கம்மியே கம்மி, பட் இருந்தாலும் நம்ம லவ்வுக்கு அதுக்கு அதிகம் தான். ஸோ 400 லைக்ஸ் வச்சுப்போம். ஸோ அதே மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் கிம்தாயோட இன்ஸ்டாகிராமில் வந்து டெய்லி பேசணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதே மாதிரி ஏன்ட்ட கண்டிப்பாக பேசினா என் சைடு கண்டிப்பாக ரீப்ளை வந்துடும். ஸோ என் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசலாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்து பேசுங்க, என்ஜாய் பண்ணுவோம். பட் அதெல்லாம் தாண்டி ரீசெண்டாக நம்ம தலைவன் கிம்தாயிங் வந்து பேர் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கிலீஷில் 1000 பேர் வச்சுருக்காங்க. பட் நம்ம தமிழில் வைக்கணும்னா மச்சா கனெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லி வைக்கணும். என்ன ப்ரோ மச்சான் கனெக்ஷன் புரியலையே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் தாங்க வச்சேன், வேறு எவனும் வைக்கல, கொச்சிக்காதீங்க. மச்சான் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் எப்படி கூப்பிடுவோம், மச்சி மச்சான் அப்படி தான் சொல்லிவிடுவோம். ஸோ ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி லவர் பாயாக இருந்தாலும் சரி ரெண்டு ஒன்று தான். அண்ட் கனெக்ஷன் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸாக முன்னாடி தவிர இப்போ பார்த்தீங்கன்னா வீவர்ஸாக இருக்கலாம் சரி, ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அண்டு ஸ்பீக் பண்ணுறதாலும் சரி, இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியில் வர்றது அது வேறு டிஃப்ரெண்ட். பட் வியூவர்ஸில் வந்து அடிக்கடி ஆன்மொழி இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்காரு. ஸோ அதனால தான் கனெக்ஷன் சொல்லி பேர் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பேர் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சத மக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரீசெண்டாக கிம்தாயை பற்றி மட்டும் நிறையா பேசிகிட்டு இருக்கோம்னா அவர் பேச வைக்கிறார், நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான். ஏன்னா ஆர்மி சைடில் ரீசன் நிறையா கொஸ்டின் வந்துட்டுருக்காரு தான். என்ன தான் ஒரு சைடு சேட்னஸ் போனாலும் இன்னொரு சைடு ஹாப்பினஸ் தலைமை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் நிறைய அப்டேட் அவர் சைடில் வந்துட்டுருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூ, அதாவது ஜிக்யூ இன்டர்வியூ வந்து அவர் டாக் ஆண்டனை பற்றி ஒன்று பேசியிருந்தார். அது ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் அந்த மேக்ஸில் ஷேர் பண்ணிக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாலி மொழி அக்டோபரில் வந்து பர்மிஷன் டான்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆஃப்லைன் கான்சர்ட் நடந்தது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதில் கூட கிம்தாயிங் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் காஃபில் வந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் ப்ரே ஃபார் அப்பையும் போட்டாங்க, இப்போயும் போட்டுட்ருக்காங்க. அது வேறு இது வேறு. பட் இப்போ போட்டுட்ருக்க ப்ரே ஃபார் வந்து கோவிடுக்கு அப்போ போடுறது அதுக்கு. அதில் அவர் என்ன சொல்லிக்காம பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சைடு தான் என்னென்னா அன்றைக்கு மட்டும் தான் அடி பண்ணிச்சு, அன்றைக்கி நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணீங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கூட என்னால் சரியாக ரிக்கவர் ஆக முடியல, வீட்டில் இப்போடி நடக்கிறப்ப வந்து ஒரு மாதிரி நொண்டி நொண்டி தான் நடக்கிறேன், அதுக்காக தான் அந்த பெரிய ரெஸ்ட்டை நாங்கள் மெயினாக கேட்டிருக்கோம். நான் ஃபுல்லாக ரிக்கவர் ஆகிட்டு கம்பேக் பண்ணுறப்ப அது தெளிவாக வரணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நிறையா கான்சர்ட்ஸ் இருக்குது. ஸோ தெளிவாக கேட்டுக்கோங்க, நிறையா கான்சர்ட்ஸ் இருக்குது, அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு ஹிண்ட் அவர் கொடுத்துட்டாரு. அண்ட் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா ஒருவேளை அன்றைக்கி ஆஃப்லைன் கான்சர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னு யோசிச்சு கண்டிப்பாக நான் ஆர்மி மொழி அழுதுருப்பேன். ஆன்லைன் கான்சர்ட் நல்லா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், நல்லா ஆட முடியாமல் வந்து. ஸோ அது மாதிரி சூழ்நிலை திருப்பி வந்துடக்கூடாதுனால நான் பார்த்து பார்த்து டேக் கேர் பண்ணி காலை திருப்பி திருப்பி பார்த்துருக்கேன். 3 மாதம் ஆச்சு, இருந்தாலும் எனக்கு சரியாக ரிக்கவரி ஆகலை. ஸோ இருந்தாலும் நான் ஆர்மிக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் ஸ்பெஷலாக, அதுக்காக நான் ரிக்கவரி எடுத்துகிட்டு கம்பேக் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ யோசிக்கணும் எவ்வளோ டச்சிங்காக இருக்குன்னு, எவ்வளோ ஹார்ட் சோலிங்கான விஷயமா இருக்குண்டு. ஸோ சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, மனுஷன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி திருப்பி கம்பேக் பார்த்து எவ்வளோ ட்ரை பண்ணிட்டுருக்கான்னு பாருங்கள். ஸோ அவர் சொல்ல வேண்டிய விஷயம்னா எப்பயுமே நீங்கள் கீழே வந்துட்டால் உளுந்தே இருக்காதிங்க, அகைன் எழுந்திரிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறார் பவுன்ஸ் அகைன்ட்டு. ஸோ இது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயமா அவர் அங்கே சொல்லிதார். அது மட்டும் இல்லாமல் அந்த கனெக்ஷன் ஒரு மேட்டர் வந்ததில்ல, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே இன்டர்வியூவில் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லியிருப்பார். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா
ஆர்மி கூட ரொம்பவே இன்ட்ராக்ட் பண்ணிட்டீங்களே என்ன விஷயம் கேட்டதுக்கு, இது வரைக்கும் நான் இது மாதிரி கூட ஆண்ட் ஆர்மிட்ட யார்ட்டையுமே பேசினது கிடையாது. பட் ரீசெண்ட் டேஸாக நான் யூஎஸில் வந்து நிறையாவே பேசிகிட்ருக்கேன் ஆர்மிட்ட, அண்ட் கிஃப்ட் கூட கொடுத்துருக்கேன் சில பல ஆர்மிக்கு. ஸோ யோசிச்சுக்கோங்க அவ்வளோ ஸ்பெஷல். இது ஏன் நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கேப்பு கிடைக்கல, இவ்வளோ நாள் கிடச்சிருக்கு. ஆஸ் அ ஃப்ரெண்டாக அப்போர்ட் ஃப்ரம் த என்னோட ஃபேன்ஸ் அவங்கள மதிக்கிறதோட என் ஃபேமிலியோட ஃப்ரெண்டாக நான் மதித்து அவங்கள்ட்ட பேச போகிறேன். அதனால தான் இந்த விஷயங்கள் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இன்னமும் நிறைய பேசுவேன், அண்ட் நிறையா நான் ஆர்மிட்ட கற்றுக்கிட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நடந்த ஸ்பெஷலான விஷயம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் அவளை பற்றி ஸ்பெஷலாக வந்திருக்கு. ஸோ ஒரு அளவுக்கு நீ வந்து சேட்னஸில் இருந்தப்போ இந்த ஒரு ஸ்பெஷலான விஷயம் பவுன்ஸ் பேக், அண்டு ஆர்மி ஃப்ரெண்டாக பார்க்குறது, ஃபேமிலியாக பார்க்குற விஷயம், அண்ட் நிறையா அவர் இனிமேல் பேச போகிறது உங்களுக்கு ஸ்பெஷலாக தோணிருக்கி ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணாமல் தயவு செஞ்சு பண்ணிட்டு வந்துருங்க, அண்ட் இன்ஸ்டாகிராமில் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே ஒரு ஹாப்பினஸோட வேறு லெவல் கம்பேக் வந்து பிடிஎஸ் வந்து ஜனவரி எண்டில் கொடுப்பாங்க நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கிராமி வருது, கண்டிப்பாக அன்றைக்கி வந்து கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுதான் ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெயின் நிற்கவே நிற்காது, ஒரு ரொமான்டிக் ட்ராவல் தான் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரொமான்டிக் ட்ராவலை நம்மளும் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் ட்ராவலில் போகணும்னு சொல்லிட்டு நான் தான் ஆஜய் சரங்கி. டேக் கேர், பாய் பாய், சேஃபாக பார்த்துக்கோங்க, டடா. Thanks for watching. Thank you. This is the moment, no turning back. One drop on your lips and the spell will take effect.